ப்ரைஸ் த லார்ட். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். டுடே இஸ் 19 செப்டம்பர் 2022, மண்டே. காண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தது உங்கள் ஆராதனை? சந்தோஷமாக இருந்ததா? நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களை வழிநடத்தியிருப்பார். இன்றைக்கு 2 பேதுரு 2 பீட்டர் 1:7, தி செகண்ட் லைன், அதில் இருக்கிற 2வது வசனம் வார்த்தை. 2 பேதுரு 1:7, பிரதர்லி அஃபெக்ஷன் வித் லவ், சகோதர சிநேகிதத்தோடு அன்பை கூட்டி வாழுங்கள். அந்த முழு வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வாழுங்கள். இங்கே ஒரு, நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், திருச்சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். பாருங்களேன், அந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் பார்த்தீங்களா, ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையும் பொறுமையோடு தேவபக்தியும் தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வாழுங்கள். கடைசியாக அன்பையோடு கூட்டி வாழுங்கள். அப்போ ஆதி சபையில் இருக்கிற சவால் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில், அங்கு வசனம் சொல்லுகிறது, எல்லாத்திலும் நீங்கள் நேர்மையாக பரிசுத்தமாக இருங்க, எல்லாத்திலும் அன்பு இருக்கணும், ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் போயிடக்கூடாது. ஆமாம் தானே, ஞானம் இருந்தால் போதாது, அந்த ஞானத்தோடு இச்சை அடக்க இருக்கணும், இச்சை அடக்க இருந்தால் மட்டும் போதாது, அதில் பொறுமை இருக்கணும், அந்த பொறுமையோடு தேவ பக்தி இருக்கணும், சகோதர அன்பு இருக்கணும், அந்த சகோதர அன்பில் அந்த சகோதர சிநேகிதத்தோட எல்லாரையும் கூட்டி அன்பாக வாழுங்கன்னு சொல்கிறார். பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் தனித்து போய் விடக்கூடாது. உப்பு, நீங்கள் உலகத்துக்கு உப்புன்னு ஏசாமி சொன்னார். அப்படி என்றால் உப்பு கரைந்து போய்விடும், அதை பார்க்க முடியாது, அது ருசி தான் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் உப்புனா நாம் உப்பை பார்க்க முடியாது அல்லவா, அது கரைந்து விடும், அதோடய ருசி தான் நமக்கு தெரியும். அதுதான் நீங்கள் பேதுரு சொல்லுகிறாரு. இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லா ஒழுங்கு இருந்தால், எல்லா ஒழுங்கத்தோடு வரும்பொழுது அவை எல்லாவற்றிலும் அன்பு இருக்க வேண்டும். அன்பு உள்ளவர்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அன்பு நிறைந்தவர்களாக இருங்க. அல்லேலூயா. சகோதர சிநேகிதத்தோடு அன்பை கூட்டி வாழுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள், நான், திருச்சபை, நம் எல்லாரும் எப்படி வாழுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதா, அல்லது வெறும் சுயநலமாகத்தான் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகிறோமா? நமக்கு வருகிற சவால் நிறைந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனமாக நாம் மாற வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே அன்புள்ளவர்களாக இருங்க. சிலர் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, சிலர் வந்து நெறி உள்ளவர்களாக இருப்பாங்க, சிலர் வந்து இப்படி இருப்பாங்க. ஆனால் பவுல் பேதுரு எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டு, இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், அதோடு சேர்ந்து 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 கடைசி என்ன சொல்கிறோம், அன்பு இருக்க வேண்டும். அமதானே, அல்லேலூயா. சகோதர சிநேகத்தோடு அன்பை கூட்டி வாழுங்கள், அன்பு கூட்டி வாழுங்கள். அன்பு இல்லாமல் வாழ்வதனால ஒரு நன்மையும் வராது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. உங்கள் விசுவாச வாழ்க்கையில் அன்பு நிறைந்தவராக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். ஆமென். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்த, ஆலோசனை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு கூட்டி நாங்கள் எல்லாரும் வாழ எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டராக இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எப்படி நீங்கள், அன்பு உள்ளவரா? டேக் கேர். காட் பிளஸ்.